Hi friends, welcome to Nigan Household. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் முட்டை கோஸ்ல குழம்பு எப்படி பண்றதுன்னு செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு குக்கர்ல தான் பண்ண போறேன், ஈஸியா பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துட்டீங்கன்னா, பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணனது, ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு தக்காளி நறுக்கினது, ஒரு பவுலில் முட்டைக்கோஸ் பொடியாக துருவினது. இது வந்து ஈஸியாக குக்கரில் செய்யலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சது, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சது. இஞ்சி பூண்டு மட்டும் நம்ம இப்போ வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, ஆஷ் யூஸ்ஃபுல்லாக நம்ம போட வேண்டியதுதான். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இதில் இந்த குக்கரை வைக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டுருவோம். அரை ஸ்பூன் சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, இது கொஞ்சம் நல்லா வாங்கிட்டோம். இது கொஞ்சம் நல்லா வாங்கிட்டோம். நம்ம இஞ்சி பூண்டை வந்து நம்ம உரல்ல இடிச்சோம், ஏன்னா மிக்சியில் பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க, அது ஆட் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் இது வதங்கிட்டு கொஞ்சம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி, அது சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் வணங்கட்டும் எல்லாம். அதுக்கப்புறமா நம்ம காய் பொடியாக துருவின முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். கட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு, அதை போடணும். நல்லா கலரி எடுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், அப்புறம் நம்ம கால் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, முட்டைக்கோஸ் பொடியாக அறுத்து வச்சுருக்கோம். முட்டைக்கோஸ் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். இது நாம் அவங்கவுங்க தேவையானது போட்டுக்கலாம். இது வந்து நல்லா பிறகு விட்டுக்கணும். இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் வந்து நம்ம வந்து கூட்டாகவும் பொரியலாகவும் சாம்பாராகவும் தான் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டோம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்றது. தண்ணி ஊற்றுறாங்க, இப்போ நல்லா வதங்கட்டும். காய் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கலைங்களா, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் ஊற வச்சுருக்கலாம், அதை போடுறோம். இதை சேர்த்துட்டு ஒரு 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு
ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு. இது வந்து நீங்கள் வந்து மிளகாய் தூள் சாம்பார் தூள் வச்சுருக்கவங்க அது போட்டுக்கலாம். நான் வந்து தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் ரெண்டும் தனியாக போட்டுருக்கேன். உப்பு வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து தண்ணி வந்து ஒரு 1.5 டம்ளர் பக்கமாக ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டு இறக்க போகிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடும். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப தண்ணி தேவைப்படாது. நம்ம தண்ணியாக ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட் போயிடும். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இது வந்து இனி குக்கர் மூடி போட்டு 3 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது ஸ்மெல்லே வந்து ரொம்ப கறி குழம்பு ஸ்மெல் இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து மேலே வந்து கொஞ்சமாக மல்லி இலையை தூவிக்கலாம். தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.